செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து நின் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி, இது வாக்கியப்படி. வாக்கியப்படி ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி 13/11/2021 சனிக்கிழமை சுக்லபட்சம் தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 6:30 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 141 நாட்கள் நடக்க இருக்கிறது. அடுத்து திருக்கணிதப்படி, இந்த திருக்கணிதம் என்பது உலகங்களும் பரவலாக இருக்கக்கூடிய திருக்கணிதமே. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களைத் தவிர வட மாவட்டங்களிலும் உலகில் எல்லா பகுதிகளிலும் திருக்கணிதத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அதன்படி திருக்கணிதப்படி கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி 20/11/2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை என்று கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 11:31 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 134 நாட்களுக்கு இந்த குரு பகவான் கும்பராசியிலே இருப்பார். இந்த குரு பெயர்ச்சியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனால் இந்த குரு பெயர்ச்சியில் அதிசாரமாக செல்கிறார். மேலும் வக்கரம் என்பது இல்லாமல் அந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு குரு பெயர்ச்சியின் போதும் ஒவ்வொரு நதிக்கு புஷ்கரம் என்கிற அந்த ஒரு புனிதம் கிடைக்கிறது. புஷ்கரம் என்பது பிரம்மதேவனுடைய கமண்டத்தில் இருக்கின்ற நீர் தான் புஷ்கர நீர் என்று கூறுவார்கள். அந்த புஷ்கர நீர் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கு சஞ்சாரம் செல்லும் போதும் ஒவ்வொரு நதிக்கு அந்த புஷ்கர நீர் கிடைத்து அந்த நதிநீர் முழுவதுமாக புஷ்கர நீராக மாறுகிறது. தற்பொழுது நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைக்கிறது. அந்த பீமா நதி எங்கே இருக்கிறது என்றால், மகாராஷ்டிராவிலே பூனா என்கிற அந்த ஊருக்குள்ளே அம்பேகான் என்று சொல்லக்கூடிய அந்த தாலுக்காவிலே இந்த நதி பீமா நதி உற்பத்தி ஆகிறது. அங்கே உற்பத்தியாகி 861 கிலோமீட்டரை நன்றாக வளம் செய்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய பிரதேசங்களில் பாய்ந்து ஹைதராபாத்திற்கு அடுத்து இருக்கின்ற அந்த கிருஷ்ணா நதியினோடு அந்த பீமா நதி கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த வருடம் புஷ்கரம் என்கிற அந்த புனிதம் கிடைக்கிறது. இந்த பீமா நதி என்பது நேரடியாக கடலிலே கலப்பது கிடையாது. ஆனால் கிருஷ்ணா நதி நீர் மூலமாக கிருஷ்ணா நதியுடன் சேர்ந்து அது கடலிலே கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைப்பதனால் திருக்கணிதப்படி நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு 12 நாட்கள் அந்த நதிக்கரைகளுக்கு சென்று அங்கே நதிக்கு பூஜைகள் செய்து ஸ்நானம், தானம், தர்ப்பணம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நம்முடைய வாழ்க்கை புனிதமாகும் என்று ஜோதிட சாஸ்திரமும் வேத சாஸ்திரமும் கூறுகிறது. மேலும் அந்த புனித நீரில் குளித்து நாம் பூஜைகள் செய்வதன் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு மாத்திரம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்த்தால், குரு பகவான் ஞானத்திற்கு அதிகாரி. எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சுபகரங்களோடு சேர்ந்திருக்கிறதோ அல்லது வலுத்திருக்கிறதோ அவர்களுக்கு ஞானம் இருக்கும், நற்குணங்கள் இருக்கும், நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக இருப்பார். ஆச்சாரத்தை, தன்னுடைய குல ஆச்சாரத்தை காப்பவனாக இருப்பான், புத்திசாலியாக இருப்பான், பக்திமானாக இருப்பான், பக்தியின் மூலமாக நல்ல கதியை பெறுபவனாக இருப்பான், எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிரத்தையோடு செய்பவனாக இருப்பான். அதே போலவே எப்படி ஆண்களுக்கு சுக்கிரன் என்பது களத்திர காரகனோ, அதே போலவே பெண்களுக்கு குருதான் புருஷ காரகன், அதாவது கணவனுக்கு காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக
குரு பகவான் இவ்வளவு அதிகாரங்களை பெற்றவராக இருப்பதனாலும், தனத்துக்கு அதிகாரியாக இருப்பதனாலும், தொழிலுக்கெல்லாம் அதிகாரியாக இருப்பதனாலும் குரு பகவான் மிகவும் முக்கியமானவராக போற்றப்படுகிறார். இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சியாகவே இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பை நாம் எட்ட முடியும். கொரோனா போன்ற கொடுநோய்கள் இனிமேல் இருக்காது என்று நிச்சயமாக நம்பலாம். ஏனென்றால் பொதுவாக குரு ஒரு வருடத்தில் மூன்று ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது கொடுநோய்கள் ஏற்படும் என்று காலவிதானம் என்ற நூல் கூறுகிறது. அதன்படி சென்ற வருடமும் இந்த வருடமும் இருந்தது. இந்த குரு பகவான் இத்தனை நாள் சனியோடு பிடிக்கப்பட்டிருந்தால் இப்போது சனியை விட்டு விலகி வேகமாக வெளியே செல்கிறார். ஆகவே இனிமேல் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் சமீபத்தில் வராது என்று நிச்சயமாக நாம் நம்பலாம். இந்த குரு பெயர்ச்சி என்பது கும்பராசிலே மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். 20/11/2021 முதல் 1/1/2022 வரை ஒரு 43 நாட்களுக்கு செவ்வாயுடன் நட்சத்திரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு 2/1/2022 முதல் 28/2/2022 வரை 58 நாட்களுக்கு குருபகவான் ராகு பகவானுடைய சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு தன்னுடைய சுய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்திலே 1/3/2022 முதல் 13/4/2022 வரை சஞ்சாரம் செய்கிறார். இந்த தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் அளப்பரிய நன்மைகளை கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சென்ற முறை இதே குரு பகவான் கும்பராசிலே அதிக சஞ்சாரம் செஞ்ச போது, சென்ற முறை 12 வருடங்களுக்கு முன்பாக அதிசாரமாக சஞ்சாரம் செய்யும் போது அமெரிக்காவிலே பண விஷயத்திலே நிறைய வங்கிகள், அதாவது பேங்க் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் திவாலாக போனது. இந்த வருடம் அவ்வாறு நடக்காது, ஆனால் இந்த வருடம் தங்கம் விலை கடுமையாக ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குரு பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் போது மிகவும் அதிகமாக தங்க விலை ஏறும். மார்ச் முதல் அதிகமாக தங்க விலை ஏறும். இப்பொழுது இருக்கின்ற விலையை விட 30% தங்க விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சி ஒரு முக்கியமான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இனி இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி ஆராய்வோம். ரிஷபராசி, கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள். ரோகிணி, மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக இதுவரை 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது 10ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 10ஆம் இடத்திலே குரு பகவான், அதாவது 10 குரு பதவியை கெடுக்கும் என்று பொதுவாக கூறுவார்கள். ஆனால் உங்களுக்கு பதவியை கெடுக்காது, பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற தொழில் செய்யும் இடத்தை மாற்ற வேண்டியிருக்கும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெற்று வெளியிடங்களுக்கு மாற்றல் கிடைக்கப் பெறுவார்கள். அல்லது செய்கின்ற தொழிலை ஏதாவது மாற்று செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மற்றபடி இந்த குரு பெயர்ச்சி பெரிய கெடுதல்கள் எதுவும் செய்யாது. தொழில்துறையில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது புதிய முயற்சிகளை செய்வதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் ஏற்ற காலமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கிறது. இந்த நேரத்தில் ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளில் ஈடுபட வேண்டாம். ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளில் ஈடுபட்டால் எதிர்பாராமல் சறுக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் குரு பகவான் என்பது வேலை செய்யும் இடத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முக்கியமாக வங்கி தொழிலே பணி செய்பவர்கள் கையெழுத்து போடும்போது லோன் சாங்ஷன், மேலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி அதை சாங்ஷன் செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 1-2 முறை ஆராய்ந்து அதன் பிறகு நீங்கள் கையெழுத்து போடுவது மிகவும் சிறப்பானது. மேலும் தொழில்துறையிலே உடன் பணியாள் செய்கின்ற பணி புரிகின்றவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
தனக்கு கீழ் பணிபுரிகின்ற தொழிலாளர்களை நாம் மதித்து நடக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த குரு பகவான் உங்களுக்கு பல சிரமங்களிலிருந்து பாதுகாப்பு அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவுடைய சஞ்சாரம் என்பது இரண்டாம் இடத்திற்கு பார்வையிடுகிறார், அடுத்து நான்காம் இடம், அதன் பிறகு ஆறாம் இடத்திற்கு பார்வையிடுகிறார். இரண்டாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை கிடைப்பதனால் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவு காத்திருக்கிறது, குடும்பத்தில் சுப செலவுகளாகும், அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள், வீடு மனை கட்டுவதற்கு அல்லது புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான்காம் இடத்தில் குரு பகவான் பார்வை இருப்பதனால் தொழில் விருத்தி இருக்கிறது, ஆரம்பத்தில் சிறிது சங்கடங்கள் இருந்தாலும் அடுத்து தொழில் விருத்தி நன்றாகவே இருக்கிறது. ஆறாம் இடத்தில் குருவுடைய பார்வை இருப்பதனால் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகள் நீங்கி நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். இந்த ரிஷப லக்னத்திற்கு குருடைய சஞ்சாரம் இத்தகைய நன்மைகளையும் செய்ய இருக்கிறது. பொதுவாக பத்தில் குரு பதவியை கெடுக்கும் என்பதோடு நில்லாமல் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, ரிஷப ராசியை விட ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அது நன்மையை தருவதாக அமைகிறது. லக்னத்திற்கு ஒரு மாதிரியாக பார்க்க வேண்டும், ராசிக்கு ஒரு மாதிரியாக பார்க்க வேண்டும், அதுதான் இந்த ஜோதிடத்தில் இருக்கின்ற சூட்சுமம். இந்த ராசி பலனில் உள்ள சூட்சுமமே இதுதான். ராசி பலன் ராசிக்கு சொல்லும் விதமாக லக்னத்திற்கு சொன்னால் அது சரிவராது. ஆக நான் முதலில் ராசிக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு லக்னத்திற்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த குரு பேச்சு இருக்கின்ற காலத்தில் ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் பத்தாம் இடத்திலும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த குரு பெயர்ச்சியின் போது செவ்வாய்ச்சாரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த குருவுடைய சஞ்சாரத்தின் மூலமாக நவம்பர் 20 முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை குரு பகவான் செவ்வாய்ச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதன் மூலமாக லட்சுமிகரம் என்று சொல்லப்படுகிறது, தன வருவாய் கிடைக்கும். நீங்கள் கவலைப்படுவதற்கு பத்தாம் இடத்தில் குரு வந்துவிட்டார் என்று சொல்லி கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, தன வருவாய் கிடைக்க இருக்கிறது. திருமணம் ஆகாதது திருமணம் முடிவாகும், திருமணம் செய்வது சில மாதங்கள் கழித்து செய்ய வேண்டியிருக்கலாம், ஆனால் திருமணம் முடிவாகும் என்றிருக்கிறது. அதன் பிறகு ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் வரை, ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதங்களிலே தொழில்துறையிலே அலைச்சல் மிகுதியாக இருக்கும், அதன் மூலமாக தூக்கம் வராமல் சிறிது அவதப்படுவீர்கள், மற்றபடி பெரிய துன்பங்கள் எதுவும் இருக்காது. மார்ச் மாதமும் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை, மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை இருக்கின்ற காலகட்டத்திலே குரு தன்னுடைய சுயசாரத்திலே சஞ்சாரம் செய்வதனால் தொழில்துறையில் இடமாற்றம் கிடைக்க பெறுவீர்கள். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக அமையும், உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலமாக இடமாற்றம் கிடைக்க பெறுவார்கள். அடுத்து இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பரிகாரமாக ஒரு வியாழக்கிழமை திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசனித்து வருவது மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் திருச்செந்தூர் முருகன் என்பவர் தொழில்துறையிலே வெற்றியை கொடுக்கக்கூடியவர். அங்கே இருக்கின்ற உற்சவருடைய பெயர் ஜெயந்திநாதன், அதாவது வெற்றிக்கு நாதன் திருச்செந்தூர் முருகன் என்று கூறுவார்கள். ஆக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் தொழில்துறையிலே வெற்றி பெறுவதற்காக ஒருமுறை வியாழக்கிழமை என்று ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுகின்ற திருச்செந்தூர் முருகன் உற்சவரை மூலவரை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து நீங்கள் இருக்கும் இடத்துல வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய்விளக்கும், வெள்ளிக்கிழமை என்று துர்க்கையம்மனுக்கு ராகு காலத்தில் நல்லெண்ணெய் விளக்கும், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கும் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகவே இருக்கும்.